மருத்துவர்களின் எச்சரிக்கை. பால் குடிப்பது உடல்நலத்திற்கு ஆரோக்கியம் என்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் அதை எந்த நேரத்தில் எப்போது குடிக்க வேண்டும் என்பதும் அவசியமான ஒன்று. அந்த வகையில் இரவு தூங்கும் முன் ஒரு கிளாஸ் பால் குடித்துவிட்டு தூங்கும் பழக்கம் பலரிடமும் உண்டு. இது நல்ல பழக்கமா என்னும் கேள்விக்கு இந்த காணொலி காட்சி விடையாக அமையும். பாலில் கால்சியம், சோடியம், புரோட்டீன், வைட்டமின் ஏ, கே மற்றும் B12, கொழுப்பு, அமினோ ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் என பல ஊட்டச்சத்துகள் உள்ளது என்பதால் ஆயுர்வேத குறிப்புகளின்படி இரவு பால் குடிப்பது நல்லது என்கின்றனர். வெறும் பாலாக அல்லாமல் அதில் இஞ்சி, ஏலக்காய், மஞ்சள் கலந்து கொதிக்க வைத்து குடித்தால் இரவு தூக்கம் நிம்மதியாக இருக்கும் என்கிறது. அதே சமயம் பாலில் உள்ள அமினோ ஆசிட் இரவு குரட்டைவிடும் பழக்கத்தை குறைக்க உதவும் என்கிறது ஆயுர்வேதம். ஆனால் மருத்துவர்களோ இரவு பால் குடிப்பது நல்லதல்ல என்கின்றனர். ஏனெனில் பாலில் உள்ள லாக்டோஸ் சற்று சர்க்கரை நிறைந்தது. எனவே இரவு படுக்கைக்கு முன் குடிப்பது நல்லதல்ல. அதோடு நுரையீரல் இரவு நேரத்தில்தான் நச்சு நீக்கி வேலைகளை செய்யும். அந்த சமயத்தில் ஹெவியான பால் அருந்திவிட்டு படுக்கும் போது அதன் வேலையை மடைமாற்றம் செய்வதாக இருக்கும். பின் அது நச்சு நீக்கம் செய்யாமல் அருந்திய பாலை செரிமானிக்க வைத்து அதன் ஊட்டச்சத்துக்களை பிரித்து அனுப்பும் வேலைகளில் இறங்கிவிடும். பால் குடிப்பதால் உங்களுக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கிறது என்பதை பொறுத்தே முடிவு செய்ய வேண்டும். இரவு பால் குடிப்பதால் உடலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தால் குடிக்கலாம். அல்லது சில பக்க விளைவுகளை அனுபவித்தால் தவிர்த்து விடுதல் நல்லது.